ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பரத் பிளாக்ஸ். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 2.45 ஏக்கர் ஆன் NH பைபாஸ் ரோட் டச், ₹45,000 ஒன்லி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஆமாம் காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆன் ரோட் டச்சில் இருக்க, அதுவும் பைபாஸில் டச்சில் இருக்க. ஸோ அந்த ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இந்த லேண்டு வந்து எந்த லொக்கேஷனில் இருக்குது, எவ்வளோ ஏக்கர் இருக்குது, ஒரு ஏக்கர் வந்து எவ்வளோ ப்ரைஸ் சொல்கிறாங்க, ஸோ அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் வாங்கலாம் கூட, மேபி அவங்களுக்கு மேபி யூஸாக இருக்கலாம். சரியாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அப்படின்லாம் உங்கள் ரிலேட்டிவ் அது மாதிரி யாராவது ஷேர் பண்ணுங்கள். ஆன் ரோட் டச் பைபாஸில் யாராவது வாங்கணும்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா கைஸ், சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மொத்தமாக டோட்டல் ஏரியா எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 2.45 ஏக்கரு, பைபாஸ் டச்சிலே இருக்குது. இப்போ நான் காமிச்சிருக்கேன் பாருங்கள் ரோடு ஃபோட்டோவில். ஸோ அதுதான் பைபாஸ் டச்சிலே இருக்காது. ஸோ கரெக்டாக எந்த லொக்கேஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்தவாசி டு திண்டிவனம் இருக்குது பாருங்கள், ஒரே ஸ்டெயிட் ரோடு பைபாஸ் இருக்கும். ஸோ அந்த பைபாஸ் தான் இருக்குது. டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 2.45 ஏக்கரு, 2.5 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்ட் கம்மி. மொத்தமாக ஒரு 2.5 ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 சென்ட் கம்மி உங்களுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரே ஓனர் தான், சிங்கிள் ஓனர் தான். ஒருத்தர் மட்டும் தான் சைன் பண்ணோம், 3 பேர் சைன் பண்ணோம், 4 பேர் சைன் பண்ணோம் அப்படிலாம் இல்லை. சிங்கிள் ஓனரு, ஒரே ஓனர் தான், அவர் மட்டும் தான் சைன் போடுவார். டோட்டல் ஏரியா பார்த்தீங்கன்னா 2.45 ஏக்கரு, 45,000 பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்டு பார்த்தீங்கன்னா 45,000. ஸோ ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து ஃபைனல் ப்ரைஸ். இது அவங்க சொன்னது பார்த்தீங்கன்னா 48 to 47 சொன்னாங்க. ஸோ ஒரு ஏக்கர் பார்த்தீங்கன்னா 47 to 48 lakh சொன்னாங்க. ஸோ நம்ம உட்காந்து பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஒரு 45 அப்படி பண்ணலாம். ஸோ இன்னும் கூட கம்மி பண்ண முடியுமா ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கன்ஃபார்ம் பண்ணலாம். பட் நீங்கள் சைட்டை வந்து இடத்த வந்து பார்த்துட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்கன்னா டாக்குமெண்ட் வாங்கி செக் பண்ணுறப்ப நம்ம நேரில் உட்காந்து பேசுகிறப்ப ரேட் இன்னும் கூட கம்மி பண்ணிக்கலாம். சரியா கைஸ், ஸோ எந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக், வந்தவாசி தாலுக்கா, வந்தவாசி டு திண்டிவனம் பைபாஸில், ஆன் ரோட் டச்சிலே இருக்குது. இது நான் திரும்பி லொக்கேஷன் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக், வந்தவாசி தாலுக்கா, தெல்லாறுன்ற கிராமத்துக்கு பக்கத்து, அதான் கிராமம்னு சொல்ல மாட்டேன், தெல்லாறுன்ற டவுனு. ஸோ வந்தவாசி டு திண்டிவனம் ரோடுன்னு சொன்னாலே தெரியும் எல்லாருக்கும், மோஸ்ட்டாக பைபாஸ் அது. வந்தவாசி டு திண்டிவனம் பைபாஸ் ஆன் ரோட் டச்சிலே இருக்குது. ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 200 அடி வரும், உங்களுக்கு 200 to 300 அடி வரும், உங்களுக்கு 300 அடிக்கு மேலே வந்து ஃப்ரண்டேஜே வரும். ஸோ நல்ல லேண்டு தான். ஸோ யாருக்குனாச்சும் இந்த லேண்டை வந்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நல்லா தெரியணும், நான் சொன்னது புரியல ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா என்னோடய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் எனக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி கேளுங்க, நான் டவுட்லாம் கிளியர் பண்ணுறேன். சரியாக, ஸோ வந்து நல்ல லேண்டு தான், பைபாஸ் டச்சிலே இருக்குது உங்களுக்கு. ஸோ நீங்கள் வாங்கி வந்து ஃப்ளாட்டாகவும் போடலாம், அப்படிலாம் வந்து கடை கட்டியும் சேல் பண்ணலாம். ஸோ உங்களோட விருப்பம் தான், வாங்குறவங்கள சஜஷன் அது. ஸோ அதனால் என்னோடய நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், வேறு எதாவது டவுட்டாக இருந்தால் எனக்கு கால் பண்ணி கேளுங்க, நான் உங்கள் எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுறேன். சரியாக, ஸோ மறந்துலாம் நம்ம சேனல் மிஸ்டர் பரத் பிளாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அக்ரிகல்ச்சர் லேண்டு பிளாக் வீடியோ நிறைய போடுவேன். ஸோ நீங்கள் எதாவது வீடியோ போடணும்னு சொன்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கம்பல்சரி வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். சரியாக, ஸோ இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி ஒரு அடுத்த நல்ல வீடியோ பார்க்கலாம் கைஸ்.